சிவப்பு நிறம் கொண்ட காய்கறிகள் பழங்களை நமது உணவில் அதிகம் சேர்த்து கொள்வதால் சர்க்கரை நோய் மற்றும் அதிக அளவு கொழுப்புகள் சேர்வதை தடுக்கலாம். அடர் நிறங்களை கொண்ட காய்கறிகள் மற்றும் பழங்களில்தான் அதிக அளவு சத்துக்கள் அடங்கியுள்ளது. அப்படி அதிக அளவு சத்துக்கள் நிறைந்த சிவப்பு நிறம் கொண்ட காய்கறிகள் மற்றும் பழங்களை பற்றி பார்ப்போம். பீட்ரூட். அதிக அளவு சத்துக்களை கொண்ட காய்கறிகளில் மிக முக்கியமானது பீட்ரூட். இதில் அதிக அளவு பொட்டாசியம் உள்ளது. மேலும் வைட்டமின் சி, வைட்டமின் பி, வைட்டமின் கே மற்றும் ஃபைபர், ஃபோலேட்கள் உள்ளது. பீட்ரூட்டை உணவில் அதிக அளவு நாம் சேர்த்து கொள்வதால் நமது இரத்த ஓட்டம் சீராகிறது. மேலும் இது இரத்த அழுத்தத்தினையும் குறைக்கிறது. தக்காளி. தக்காளியில் அதிக அளவு லைகோபைன் உள்ளது. வைட்டமின் சி மற்றும் பொட்டாசிய சத்துக்கள் இதில் உள்ளது. தக்காளியை சமைக்காமல் நாம் அப்படியே சாப்பிட்டால் அதில் உள்ள சத்துக்கள் அதிக அளவில் சிதையாமல் நம் உடலுக்கு கிடைக்கும். சிவப்பு மிளகாய். சிவப்பு மிளகாயில் ஒரு நாளைக்கு தேவையான வைட்டமின் சி, மெக்னீசியம், காப்பர் போன்றவை உள்ளது. இதில் அதிகப்படியான காரம் இருந்தாலும் கேப்சின் புற்றுநோய் வராமல் தடுக்கும் தன்மை உள்ளது. மேலும் இது வலியினை குறைக்கும் தன்மையும் கொண்டது. இதேபோல் மற்ற சிவப்பு நிற காய்கறிகளான சிவப்பு குடைமிளகாய், சிவப்பு முள்ளங்கி, வெங்காயம், முட்டைக்கோஸ் ஆகியவற்றினையும் அதிக அளவில் உணவில் சேர்த்துக் கொள்ளலாம். ஆப்பிள். ஆப்பிளில் உள்ள ஆன்டி ஆக்சைடுகளானது நமக்கு இருதய நோய் வராமல் பாதுகாக்கிறது. மேலும் உடலில் உள்ள அதிகப்படியான கெட்ட கொழுப்பினை கரைக்க உதவுகிறது. இதனால் இரத்த நாளங்களில் கொழுப்பு சேர்மம் படிவது தடுக்கப்பட்டு இதய நோய் உண்டாவது குறைகிறது. பெர்ரி. பெர்ரி பழம் உடலில் தங்கும் கெட்ட கொழுப்பினை கரைக்க உதவுகிறது. இதனால் இதய நோய் ஏற்படுவது முற்றிலும் குறைகிறது. மேலும் உடலில் ஏற்படும் பூஞ்சை தொற்றிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது. மேலும் தர்பூசணி, சிவப்பு திராட்சை, ஸ்ட்ராபெர்ரி போன்றவற்றினை அதிக அளவில் உணவில் சேர்த்துக் கொள்வது நல்லது. சிவப்பு நிறத்தில் உள்ள பழங்கள் காய்கறிகளை உண்பதால் புரோஸ்டேட் நுரையீரல் புற்றுநோய் ஏற்படுவது குறைகிறது. புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியினை இது தடுக்கிறது. இரத்த அழுத்தத்தினை குறைக்கிறது. கொழுப்பினை வெளியேற்ற உதவுகிறது. மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.